ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா, ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். பாப்புலரான அமேசான் ஷாப்பிங் வெப்சைட்டுக்கு அடுத்து ஃப்ளிப்கார்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஷாப்பிங்கான ஆப்னே சொல்லலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட் ஆப் ஒரு வெப்சைட்டில் இதுவரைக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ண அனுபவங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆன்லைன் டெலிவரி எல்லாமே வந்து பக்காவாக தான் இருந்திருக்கு இதுவரைக்கும். ஸோ புதுசாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு கைட் மாதிரி இருக்கும். ஸோ என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும், எப்படி வந்து நமக்கு தேவையான பொருட்களை சூஸ் பண்ணணும், கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் இருக்கா, வேறு என்ன பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளிப்கார்ட் ஆப்லேயோ அல்லது வெப்சைட்லேயோ போயிட்டு எப்படி வந்து நமக்கு தேவையான பொருட்களை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ கூகுளில் ஃப்ளிப்கார்ட்டுன்னு சர்ச் பண்ணிங்கனாவே ஃபஸ்ட்டு வர சர்ச்சே வந்து ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டாக தான் இருக்கும். நம்ம கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம். உங்களுக்கு ஆப் வேணும்னா ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் ஸ்டோர் எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ளிப்கார்ட் ஆப் அவைலபிளாக இருக்கும், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். லாகின்க்கு வந்து இமெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர் கேட்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனல் தான், பட் நீங்கள் வந்து கொடுத்துக்கிறது நல்லது. பிகாஸ் ஏன்னா நீங்கள் லைக் பர்ச்சேஸ் பண்ணும்போது அட்ரஸ் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து இதில் தான் வரும். அதனால வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டே வந்து பார்த்துக்கிறது நல்லது. ஸோ நம்மளோட நம்பர் கொடுத்து பாஸ்வேர்டு ஓடிபி வாங்கி நம்ம லாகின் பண்ணியாச்சு, ஓகேங்களா. எனக்கு ஏற்கனவே ப்ரொஃபைல் இருக்கிறதுனால என்னோட ப்ரொஃபைல் வந்து நேமோட காமிக்குது. ஸோ இன்னும் வந்து நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி மற்ற அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு லாகின் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ லாகின் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம உள்ள போயிட்டா ஃப்ளிப்கார்ட்டோட வெப்சைட்ல இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ உங்களுக்கு செல்லராக விருப்பம் அப்படின்னா பிகம் எ செல்லர்னு இருக்கும். அதை பத்தி நான் செப்பரேட் வீடியோவா போடுறேன், எப்படி வந்து ஃப்ளிப்கார்ட்ல ஒரு செல்லரா நாம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோல நாம எப்படி வந்து பொருட்களை தேடி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கறது தான் வந்து டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ இங்க மேல வந்து உங்களுக்கு எல்லா வகையான பொருட்களுமே வந்து டேப்ல போட்டிருப்பாங்க. கிராசரி ஐட்டம்ஸ், மொபைல்ஸ், ஃபேஷன் ஆக்சசரிஸ், ஃபேஷன்னா லைக் மென் விமென் கிட்ஸ்க்கான எல்லா க்ளோத்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. லேப்டாப், டெஸ்க்டாப், மொபைல் ஆக்சசரிஸு எல்லாமே, ஓகேவா. மொபைல்ஸ்க்குன்னே தனியாகவே ஒரு டேப் இருக்குது. அது இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் கீழேயும் வந்து மொபைல் ஆக்சசரிஸ் எல்லாம் செல் பண்ணுறதுக்கான ஒரு டேப் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் அண்ட் ஃபர்னிச்சர்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான கிச்சன் ஐட்டம்ஸு, லிவிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸு, பெட் ஷீட்ஸு அல்லது ரூம் டெக்கரேஷனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஹோம் அண்ட் ஃபர்னிச்சருக்கு கீழே இருக்கும். அதுக்கப்புறம் அப்ளையன்சஸ்ன்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, எல்இடி டிவி இதெல்லாம் வந்து இந்த டேப்ல இருக்கும். ட்ராவல்னு சொல்லிட்டு இது ட்ராவல் வந்து ட்ராவலுக்கு தேவையான ஆக்சசரிஸ் லைக் உங்களுக்கு சூட் கேசஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பொருட்கள்லாம் வந்து இந்த டேப்ல கிடைக்கும். பியூட்டி, டாய்ஸ் அண்ட் மோர்னு சொல்லிட்டு நம்மளோட ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸு, பியூட்டி ப்ராடக்ட்ஸு, நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸு, கிட்ஸ்க்கான டாய்ஸு எல்லாமே வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் டூ வீலர்ஸ் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன், கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அது இல்லை. இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கூட செல் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஃப்ளிப்கார்ட் வந்து ரொம்பவே அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம மேலே இருக்கிற டேப்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு வரும்போதே தெரியும் என்ன மாதிரியான பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆன்லைன் ஷாப்பிங்க்குன்னு நாம் நினைக்கும் போதே வந்து என்ன ஷாப் பண்ண போகிறோன்னு ஒரு ஐடியா இருந்தால் தான் வந்து நாம் ஷாப்பிங் வெப்சைட்ஸ் தேடுவோம் இல்லையா. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து
ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தேடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் பற்றி தேடுறேன். முக்கியமாக எனக்கு லேப்டாப் வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ப்ரௌஸ் பண்ணி லேப்டாப்ஸ்னு கிளிக் பண்ணிட்டா அந்த பேஜில் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப்டாப் ஸ்டோர்னே போட்டிருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டு. அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து நமக்கு இருக்கும், எல்லா வகையான பிராண்ட்ஸுமே அவைலபிளாக இருக்கும். ஹெச்பி, ஏசியூஎஸ், ஏசர், இந்த மாதிரி எல்லா லேப்டாப்ஸுமே வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஷாப் பை பிராண்டுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பிராண்ட்ஸுமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இல்லாத பிராண்ட்ஸ்னே சொல்கிற அளவுக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நாம் வந்து நம்மளோட பட்ஜெட் இருக்கும், நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இன்டெல் கோர் ஐஃபை 10th ஜென் லேப்டாப் வந்து 24,999, கிட்டத்தட்ட 25,000 விற்கிறாங்க. 45,000 ஆக்சுவல் ப்ரைஸ், 45% ஆஃப்னு போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஹோல்சேலாக பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். எப்படி இவங்களால மட்டும் நமக்கு இவ்வளவு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க முடியுதுன்னு யோசிப்போம். பிகாஸ் இவங்க வந்து லார்ஜ் ஸ்கேல் ஒரு ஹோல்சேல் சொல்ல முடியாது, லார்ஜ் ஸ்கேல் ரீட்டைல் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். அதனால நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பண்ணுறதுனால எவ்வளோ ஒரு ஹோல்சேலில் விற்கிறவங்க எவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு இவங்க ஒரு ஆன்லைன் ரீட்டைல் பிளாட்ஃபார்ம்லேயே வந்து நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க முடியுதுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து யூசர் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க, லைக் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, அவுட் ஆஃப் 5 எவ்வளோ வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஎஸ்யூஎஸ் விவோ புக் 15 இன்டெல் கோருக்கு வந்து நமக்கு 4.3 இருக்குது அவுட் ஆஃப் 5. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ 4 இருந்தாவே வந்து அது ஒரு நல்ல குவாலிட்டி, ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணவங்க வந்து பெனிஃபிட் ஆகியிருக்காங்க, அதனால தான் இவ்வளோ ரிவ்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நாம் பார்த்துக்கிறது நல்லது, அண்ட் நமக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கானு பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லேப்டாப் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உள்ளே போனால் அந்த லேப்டாப் பற்றின ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரடக்ட்ரி வீடியோஸ் இருக்கும், இங்கே பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிக்சர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பிக்சர்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க கேலரியில். ஸோ கேலரி இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா பிக் இயர் அண்ட் சேல்ஸ் ஸ்டாக்ஸ் இன் 10 hours 35 minutes. நம்ம வந்து டிசம்பரில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஜான் எண்டில் தான் வரும். பட் தென் பிக் இயர் அண்ட் சேல் மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் இருக்கும், பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, இந்த மாதிரி ஆடி ஆஃபர்ஸ் எல்லாம் கூட இப்போ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் வந்துருச்சு. அதனால வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேல் வந்து உங்களுக்கு இருக்கும், இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இப்போ கிடைக்கிற டிஸ்கவுண்ட்ஸ் 37% இருக்கு இல்லையா, அது போக அடிஷ்னல் இயர் எண்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ அப்போ இன்னுமே வந்து நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அது போக என்ன பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு டீடைல்டு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி போட்டிருப்பாங்க. லைக் நீங்கள் கிரெடிட் கார்ட்ஸ் மூலமாக பே பண்ணுனா கிரெடிட் கார்டு வந்து அடிஷ்னல் ஆஃபர் தருவாங்க இல்லையா. ஸோ அந்த ஆஃபர்ஸ் நீங்கள் ஏதாவது கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னா உங்கள் கிரெடிட் கார்டு வந்து அந்த ஆஃபரில் ஏதாவது வருதா அப்படின்னு பார்த்துக்கலாம். எக்ஸ்சேஞ்சோடு வாங்குறீங்க அப்படின்னா அப் டு 20,000 வரைக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் இப்போ உங்களுக்கு பழைய லேப்டாப் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் கூட கிடைக்கும். ஸோ எவ்வளவு இருக்குது பாருங்கள், இது வந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்க்கு மட்டும் இல்லை, எதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும், நிறையா லேப்டாப் மாதிரி ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணணும் இன்னொரு லேப்டாப் கூடனா, கம்பேர்னு சொல்லிட்டு இன்னொரு லேப்டாப் நீங்கள் செலக்ட் பண்ணி ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி பின்கோடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இது எதுக்கு கொடுக்கணும்னா, உங்கள் ஏரியாவில் வந்து டெலிவரி இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ இங்கே வந்து
நீங்கள் போட்டிங்கனாவே வந்து உங்கள் ஏரியாவுக்கு வந்து எவ்வளோ நாளுக்குள்ளே டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் டிஸ்டன்ஸு, லைக் ஆக்சசபிலிட்டி ஆஃப் த சிட்டி வி ஆர் ரிசைடிங், அதாவது நாம் எந்த சிட்டியில் இருக்கோம், டவுனில் இருக்குமா, கிராமத்தில் இருக்குமா, ரிமோட் கிராமத்தில் இருக்குமா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டெலிவரி டேட் வந்து டிஃபர் ஆகும். அதனால தான் வந்து நாம் பின்கோடு கொடுத்து செக் பண்ணிக்கணும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹைலைட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ராடக்டோட ஹைலைட்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஈஸி பேமெண்ட் ஆப்ஷன்ஸ், ஈஸி பேமெண்ட் ஆப்ஷன்ஸில் என்னென்னா நம்ம டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சு பே பண்ணுறது மட்டும் இல்லாமல் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கூட ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. நம்ம எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் அண்ட் ஹை எண்ட் கொஞ்சம் ஹை ப்ரைஸாக இருக்கிற ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கூட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ அவைலபிளாக இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரி, நெட் பேங்கிங் அண்ட் கிரெடிட் கார்டு. ஸோ யூஷுவல் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணுறதுனா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. அது போக வந்து உங்கள் ஃபுல் பேமெண்ட் ஃபஸ்ட் பேமெண்ட்டாக ஃபுல்லாக பண்ணலை, நான் இஎம்ஐயில் பே பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது கூட இருக்குது. கடையில் மட்டும்தான் வந்து இஎம்ஐ ஆஃபர் கொடுப்பாங்கன்னு கிடையாது, உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் பிளாட்ஃபார்ம்லேயே கூட வந்து உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் கூட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லேப்டாப்போட செல்லர் யார், அவங்களோட ரேட்டிங் என்ன, ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசிஸ் இருக்கா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது வர வழியில் ஏதாவது டேமேஜ் ஆகலாம், அல்லது வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த சமயத்தில் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பாலிசி இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வாங்கினதுக்கப்புறம் சரியில்லை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, இல்லைங்க எங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கஷ்டம். ஸோ அதனால் செல்லர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வந்து 7 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இருக்குது, ஓகேங்களா. அது போக ஜிஎஸ்டி இன்வாய்ஸையும் சேர்த்தே கொடுக்குறாங்க. ஏன்னா கேரண்டி வேரண்டி எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும், கரெக்டாக. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த செல்லர் பிடிக்கல அப்படின்னா சி அதர் செல்லர்ஸுங்கிற டேப் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது செல்லர் இந்த லேப்டாப் வந்து சேல் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அந்த செல்லர் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேவா. ஸோ ஒரு செல்லர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இல்லாட்டி வேறு லேப்டாப், ஐயோ நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்க வேணா, சி அதர் செல்லர்ஸ்னு போட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு செல்லர் மூலமாக யார் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி வச்சுருக்காங்களோ அவங்க மூலமாக நீங்கள் வாங்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லேப்டாப் ப்ரொடெக்ஷன் வாரண்டிஸ் இருக்குது. அதுக்கு வந்து ஓகே, இது வந்து வாரண்டிஸ் தவிர இன்சூரன்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. என்னென்ன கம்ப்ளீட் லேப்டாப் ப்ரொடெக்ஷன் ஃபார் 3 years, அதுக்கு வந்து நீங்கள் அடிஷ்னல் 2714 rupees வந்து ப்ரீமியம் கட்டணும், ஓகேவா. ஸோ இந்த ப்ரீமியமில் என்னென்னலாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லேப்டாப் ப்ரொடெக்ஷன் கவர்ஸ், லிக்விட் டேமேஜ், ஹார்ட்வேர் இஷ்யூ, இந்த மாதிரி எந்த இஷ்யூ வந்தாலுமே வாரண்டியில் சிலதெல்லாம் தான் கவர் ஆகும் இல்லையா, வாரண்டி கேரண்டி. அதில் கவர் ஆகாத இஷ்யூஸ் கூட நீங்கள் இந்த ப்ரொடெக்ஷன் பாலிசி எடுத்துட்டீங்கன்னா கவர் ஆகிக்கும். அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஃபார் 2 years, அதுக்கு அடிஷ்னல் 1850 பே பண்ணணும். ஸோ ஒரு லேப்டாப் மாதிரியான எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், இம்பார்ட்டண்ட் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் வாங்கும்போது நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று நீங்கள் கவர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லுவேன். எதர் நீங்கள் வந்து கம்ப்ளீட் லேப்டாப் ப்ரொடெக்ஷன் எடுக்கலாம், இல்லை எக்ஸ்டெண்டட் வாரண்டி எடுக்கலாம், இல்லை ரொம்ப முக்கியமாக நான் நிறையா இம்பார்ட்டண்ட் டேட்டா எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணுவேன், ஸோ ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு கண்டின்ஜென்சிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டுமே அடிஷ்னலாக எடுத்துக்கிறது நல்லது, ஓகேவா. ஸோ இங்கே ரெண்டுமே செலக்ட் ஆகிருக்கிறதுனால ஆக்சுவல் ஐட்டமோட ப்ளஸ் ப்ரைஸு ப்ளஸ் இந்த 2 add-on ப்ரைஸஸ், ஓகேவா, வாரண்டி அண்ட் இன்சூரன்ஸ். ஸோ இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் இவ்வளவு வருது அப்படின்னு காமிக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு எவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கு பாருங்க, நம்ம ஃப்ளிப்கார்ட்ல கூட ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கிறது நல்லது. நீங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி வச்சுருப்பீங்க உங்களோட யூஸ்க்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் வந்து ஃபீச்சர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு, அதெல்லாம் கவராக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம்.
அதெல்லாம் கவர் ஆயிருக்குப்பா எனக்கு. லைக் யூசர் ரேட்டிங்ஸும் நான் வந்து செக் பண்ணிட்டேங்க பாருங்க, 4.3 கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒர்க் பண்ணுறவங்களோட யூசர் பிக்சர்ஸும் இருக்கும், ஓகேவா? வீடியோ குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு, நம்ம ஒரு ஹை எண்ட் கேம் எல்லாம் விளையாடும் போது ப்ராசஸர் வந்து தாங்குதா, ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஹேங் ஆகுதா, ஹீட் ஆகுதா, இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? கீழே பார்த்தீங்கன்னா அமேசிங் லேப்டாப், ஒர்க்கிங் கண்டிஷன், கோடிங் ரன்னிங் ஃபாஸ்ட், பெஸ்ட் லேப்டாப், பெஸ்ட் ப்ரைஸ், இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்கும், ஏன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்க தான் செய்யும். ஸோ நெகட்டிவ் வந்து பாசிட்டிவை ஓவர் கம் பண்ணாமல் சின்ன சின்ன நெகட்டிவ்ஸாக இருந்துச்சுன்னா ஓகே, மேஜர் ப்ராப்ளம் இருக்குன்னா அது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அதுக்கெல்லாமே வந்து இந்த ரிவ்யூஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஃப்ளிப்கார்ட்லினா, இந்த அளவுக்கு வந்து 360 degree டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ப்ராடக்டை பற்றி, ஓகேவா? பட் நாம் அடிஷ்னல் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்குறது ஓகே, ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இருக்கா, வாரண்டி கேரண்டி இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எடுக்க முடியுதா அப்படின்னு பார்த்துட்டே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் அ டைம் இன்னும் ஒரு பிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் நல்லாவே பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி வந்து ஒரு ரீட்டைல் ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே வந்து இவ்வளோ சூப்பராக வந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் லேப்டாப் தான் நாம் காமிச்சிருக்கேன், இதே ப்ராசஸ் தான் வந்து மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே. சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் மாதிரி இருக்குது, பட் சில ப்ராடக்ட்ஸ் வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் தேவைப்படுதா இல்லை, தேவைப்படாது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு க்ளோத் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இல்லை ஹோம் டெக்கார் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் பார்க்க தேவையில்லை. பட் எல்லாத்துக்குமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது, ஓகேவா? ஏன்னா ஆன்லைனில் வரும்போது உங்களுக்கு டெலிவரி டைமில் கூட சப்ளை செயினில் வரும்போது ஏதாவது டேமேஜ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இருக்கான்னு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா பை நவ் கொடுத்துடலாம். ஆட் டு கார்ட் வந்து ஒரு 2-3 ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமாக நீங்கள் சூஸ் பண்ணி ஆட் டு கார்ட் போட்டு கடைசியில் இந்த கார்ட்னு இருக்கு பாருங்க மேலே அப்பர் ரைட் ஹேண்ட் சைடு, இந்த கார்ட்ல எல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ எல்லாத்தையும் கிளிக் ஒரு தடவை செக் பண்ணிட்டு எது இதெல்லாம் வேணும் வேண்டாம்னு நீங்கள் ஒரு டைம் ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராடக்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக பை நவ் சொல்லிக்கலாம். பை நவ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ஏற்கனவே நான் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம அட்ரஸ் எல்லாம் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க, இல்லை வேற ஏதாவது யாராவதுக்கு வந்து டெலிவர் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இங்கே சேஞ்சுன்னு இருக்கு பாருங்கள், இங்கே சேஞ்ச் கொடுத்து நீங்கள் டெலிவரி ஹியர் அப்படின்னு கொடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆட் அ நியூ அட்ரஸ் இருக்கும், 2-3 அட்ரஸ் இருக்குப்பா, நான் ஏதாவது எங்கே இருக்கணும் அங்கே டெலிவர் ஆகணும், சில பேர் வந்து ஆஃபீஸ்க்கு டெலிவர் ஆகணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் சம்மரி வரும். ஸோ ஆர்டர் சம்மரியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க, இந்த ஃபாலோ ஐட்டம்ஸ் இஸ் நாட் டெலிவர்ட், ஓகே இது வந்து பழைய அட்ரஸ், நான் இப்போ இருக்கிறது வந்து வேற அட்ரஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி சில ரிமோட் லொக்கேஷன்ஸ், இது வந்து கொடைக்கானல் அட்ரஸ், இப்போ வந்து நான் ஹோசூரில் இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களா, ஹோசூர் ஆப்வியஸ்லி டெலிவர் பண்ணுவாங்க, அது ஒரு பெரிய சிட்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த அட்ரஸில் டெலிவர் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வேற உங்களுக்கு எங்கே ஆக்சசபிலிட்டி இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு டெலிவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ். கேஷ் ஆன் டெலிவரின்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் யூபிஐ பேமெண்ட்டும் கேஷ் ஹாட் கேஷும் வச்சுருக்கணும், ஓகேவா? கார்டெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது, ஏன்னா கார்டு சில டைமும் கேரி பண்ணிட்டு வர மாட்டாங்க கார்டு ஸ்வைப் பண்ணுற மிஷின். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதர் யூபிஐ டிரான்சாக்ஷன், நம்ம ஜிபே அது மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிக்கலாம். அல்லது முன்னாடியே வந்து நீங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணியும் ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ்ங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெப்சைட்குள்ளே வந்தோடனே நமக்கு தகுந்த டேபுக்குள்ளே போயிட்டு நம்ம ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணிவிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கவனமாக பார்க்க விரும்பணுமோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக பேமெண்ட் பண்ணி உங்களோட அட்ரஸ் எல்லாம் ப்ராப்பராக கொடுத்து உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கொடுத்து நீங்கள்
பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஏன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ரொம்ப முக்கியம். ஏதாவது கம்யூனிகேஷன்னா அதுக்கு தான் பண்ணுவாங்க. இன்வாய்ஸ் எல்லாமே வந்து உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர்ஸ்க்கு தான் வரும். ஸோ அதனால் அதில் மட்டும் கவனமாக இருங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ப்ரோசஸ்ங்க. இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.